வாழற உயிரினங்களில் பெரும் பகுதி கடல் தாங்க இருக்கு. அதுவும் முழுமையாக அறியப்படாத பல சின்ன சின்ன உயிரினங்களோட பூமியாக கடல் இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். கடல் மற்றும் கடல் சார்ந்த முக்கியமான சுழற்சிகள் பற்றிய ஆய்வுகள் அதிகரிச்சுட்டு வர நிலையை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்படிப்பட்ட சிக்கலான ஒரு முப்பரிமாண உலகமான கடல் பற்றியும் கடல் சார்ந்த உயிரினங்கள் பற்றியும் ஆய்வு செய்வதற்காகவே தன்னோட வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த இயற்கை குறித்த எழுத்தாளரும் அமெரிக்க கடல்சார் உயிரியலாளருமான ரேச்சல் கார்சன் பிறந்த தினம் இன்று. அமெரிக்காவில் உள்ள ஸ்பிரிங்டேல் நகரத்தில் வாழ்ந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ரேச்சலுக்கு சின்ன வயசுலேருந்தே புத்தகங்கள் வாசிக்கிறதுல ஆர்வமாம். 8 வயசில் மிருகங்கள் சம்பந்தப்பட்ட சிறுகதைகள்னு தொடங்கிய இவரோட எழுத்து பயணம் செயின்ட் நிக்கோலஸ்ன்ற பத்திரிகை மூலமா இந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. உயர் பள்ளி படிப்பில் தேர்ச்சி பெற்றதும் உயிரியல் பட்டப்படிப்பில் சேர்ந்த இவர் கல்லூரியில் மாணவர்களுக்கான பத்திரிகையில் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் ஆய்வுக்கூடத்தில் பார்ட் டைமாக வேலை செஞ்சுட்டே கடல்வாழ் உயிர் சூழல் பற்றிய முனைவர் ஆய்வை தொடர ஆசைப்பட்டார். ஆனால் தந்தையோட திடீர் மறைவால் குடும்ப சுமை இவர் தோள்களில் வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம் மேரி ஸ்காட் சிங்கர்ன்ற ஒரு சயின்டிஸ்டுடைய உதவியால் அமெரிக்கா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி முழு நேர ஊழியரானார். அங்கே கிட்டத்தட்ட 15 வருஷம் வேலை செஞ்ச ரேச்சல் 1941 அண்டர் த சீவின் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பதிப்பகத்தோட ஆசிரியராகவும் பொறுப்பேற்றாரு. கடல் வாழ்வியல் பற்றிய தன்னோட கட்டுரைகளை வானொலியிலும் வாசித்தார். 1950களில் கார்சன் இயற்கை பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் குறித்தும் செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் தீண்டாக்கம் குறித்தும் கவனம் செலுத்தினார். 1951 வெளியான இவரோட தி சி அரவுண்ட் அஸ் புத்தகம் ஒரு ஆவணப்படமா தயாரிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் மிக உயரிய விருதான ஆஸ்கார் அவார்டையும் வின் பண்ணுச்சு. பணம் புகழ் விருதுகள்னு அடுத்தடுத்து அவரை தேடி பல விஷயங்கள் வந்தாலும் தான் இருந்த பதவியிலிருந்து விலகி முழு நேர எழுத்து மற்றும் ஆராய்ச்சி பணியில் மூழ்கினார். இவர் எழுதிய தி எட்ஜ் ஆஃப் தி சி, சம்திங் அபவுட் த ஸ்கை ஆகிய தொடர்கள் பல லட்சம் வாசகர்களை பெற்றுத்தந்தன. 1957 இவர் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார். அதில் செயற்கை பூச்சிகளை பயன்படுத்துவதால் சில பறவைகள் மண்புழுக்களின் எண்ணிக்கை குறைகின்றன என கண்டறிஞ்சு அதை மக்களிடம் அறிவித்தார். 4 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து பூச்சிக்கொல்லிகளால் மண் தாவரம் உயிரினங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதையும் ஆதாரங்களோடு நிரூபித்தார். இதை அடிப்படையாக வச்சு 1962 வெளியான அவர் எழுதிய சைலண்ட் ஸ்பிரிங்ற புத்தகம் அமெரிக்கர்களிடம் பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதனால் தேசிய பூச்சிக்கொல்லிகள் குறித்த கொள்கைகள் மீளாய்வு செய்யப்பட்டு டிடிடியும் பிற பூச்சிக்கொல்லிகளும் தடை செய்யப்பட்டன. இந்நூலின் தாக்கத்தால் ஐக்கிய அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமை ஏற்படுத்தப்பட்டது. இந்த சம்பவங்களால் இவர் வியாபாரிகளோட கண்டனத்துக்கு ஆளானார்னே சொல்லலாம். இயற்கை சுற்றுச்சூழலை காக்க தன் வாழ்வை அர்ப்பணித்து போராடிய ரேச்சல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போதும் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிரான போராட்டத்தை நிறுத்தவே இல்லை. தன்னுடைய இறுதி மூச்சு வரை இயற்கையாக போராடிய இவர் 1964 தன்னுடைய 57வது வயதில் இயற்கையோடு கலந்தார். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.